நெட்டிவி ஃபார் யூ பார்த்து இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் வரும் ஸோ வந்து ஏதாவது பேசணும் ஏதாவது சஜெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசலாம் ஓகேவா ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்து நம்ம டேரெக்டாக போயிடலாம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்காக பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம வந்து நேற்று வீடியோ வந்து தெளிவாக போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு போய்ட்டு க்ளிக் பண்ணி அதை தெளிவாக பார்த்துக்கங்க அதில் வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸ்லோ ஓவர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசியிருந்தோம் அது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தொண்ணூறு நிமிஷம் இருக்கணும் செகண்ட் ஹாஃப் வந்து தொண்ணூறு நிமிஷம் இருக்கணும் இன்க்ளூடிங் அந்த ரெண்டு பவர் பிளேயோட ஓகேவா ஸோ அதை வந்து கொஞ்சம் டைம் கூட போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேப்டன்ஸுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க ஸோ இதை தான் வந்து ஸ்லோ ஓவர் ரேட் அந்த இதுன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து நார்மலாகவே கிரிக்கெட்டில் இருக்குது இது இது வந்து நிறைய தடவை வந்து நிறைய கேப்டன் வந்து ஃபைன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து நம்ம கேள்விப்படாமலாம் ஒன்றும் இல்லை கேள்விப்பட்டது தான் பட் இந்த ஐபிஎல்ல அது வந்து புதுசாக வரையறுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல கோட்பாடுகள் வந்து இப்போ அதில் வந்து விதிச்சிருக்காங்க இருக்காங்க அது என்ன அப்படின்னு வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு டீம் வந்து அந்த அதிக டைம் வந்து ஓவர் போடுறதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு லட்சம் ரூபா வந்து ஃபைன் போடப்படும் ஓகேவா ஸோ அதற்கு அடுத்தபடியாக திருப்பி அதே தப்பை இன்னொரு மேட்சில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேப்டனுக்கு வந்து இருபத்தி லட்சம் ரூபா வந்து ஃபைன் போடப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆறு லட்சம் ரூபாய் இல்லாட்டினா இருபத்தஞ்சு அந்த மேட்சுக்கான ஃபீலேருந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணப்படும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு வாட்டி வந்து அந்த தப்பை பண்ணாலே கேப்டனுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா ரெண்டாவது வாட்டி அதை பண்ணுறப்பையும் பாருங்களேன் அந்த டீமையும் சேர்த்து அதை அஃபெக்ட் பண்ணுது அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த தப்பை வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா முப்பது லட்சம் ரூபா வந்து ஒரு கேப்டனுக்கு வந்து ஃபைன் போடப்படும் அதே நேரத்தில் அங்கே விளையாடுற மற்ற ப்ளேயர்ஸுக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஃபைன் அப்படி இல்லாட்டினா அந்த மேட்ச்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஃபீ வந்து கட் பண்ணப்படும் ஓகேவா ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு இது சொல்லியிருக்காங்க இந்த தப்பை கண்டினியூஸா நம்ம மூணு வாட்டி பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டனை வந்து ஒரு மேட்ச் வந்து பேன் பண்ணணும் ஓகேவா ஒரு மேட்ச் வந்து கேப்டன் வந்து விளையாடக்கூடாது வேற ஒருத்தங்க தான் வந்து கேப்டன்சி எடுத்து வந்து அதை வந்து வழி நடத்தணும் சப்போஸ் அந்த வேற ஒருத்தங்க கேப்டன்சி எடுத்து நடத்துறப்பையும் அது மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த கேப்டனுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சோ அதே தான் அந்த வைஸ் கேப்டனுக்கும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ இது மாதிரி வந்து இந்த இதை வந்து வரையறுத்துருக்காங்க மேபி நீங்கள் இந்த இது பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான் அந்த பணம் கட்டுறது பிளேயர்ஸ் பணம் கட்டுறது அதெல்லாம் வந்து பட் ஆனால் ஒரு மேட்ச் வந்து கேப்டனே பேன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஓகே இதோட மைய புள்ளி எங்கே இந்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கிறப்ப தான் நமக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் ஓகேவா அதில் வந்து ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கார்ல அவர் ஒரு மேட்ச் முடிஞ்சிட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கார் என்னென்னா ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வர்றதுக்கே பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் வந்து ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து கொஞ்சம் கோவத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா அதாவது என்னன்னா காலையில் பிரேக் ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு மேட்சை நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவும் சொல்லிட்டார் போல ஸோ இது மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பிசிசியை விட்டு நோக்கி அதுக்கான இதை வந்து பண்ணும் ஸோ அதுக்கான ஒரு இதுதான் இது இது வந்து போன வருஷமே போட்டிருக்க வேண்டியது பட் ரெண்டாயிரத்தி இருபது ஐபிஎல் தான் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியுமே பல சிக்கல்களுக்கு நடுவே நடந்துச்சு ஸோ அதில் வந்து இதெல்லாம் கொண்டுட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க பட் இந்த டைம் இதை சிவியராக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த டைம் அப்படிங்கிற அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அதை சேவ் பண்ணணும் ப்ளஸ் வந்து ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர்னு சொல்லிட்டு நம்ம இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னலில் போய் விளையாடுறப்ப இதே தான் நம்ம பணம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து வந்துடும் ஸோ அதனால் வந்து இந்த மேட்சுக்கு பேன் பண்ணுறதுலாம் வந்து வேறு லெவல் மேட்ரு தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் அடிக்கடி மாட்டுறது விராட் கோலி தான் மாட்டுவார் பார்ப்போம் இந்த வாட்டி அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இந்த ஒரு புது ரூலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கான்வெர்ஸில் கவர்ன் நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணி பார்த்து அதையும் என்ஜாய் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு வந்து உங்களை பாய் திஸ் மணி